திருச்சிற்றம்பலம் என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீதியரசர் உள்ளிட்ட அவையை பணங்கி மகிழ்கிறேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆன்று அவின்று அடங்கிய கொள்கை சான்றோர் பொன்னார் திருவடி கமலங்களுக்கு என் பணிவு அன்பு கலந்த வணக்கம். தர்மபுரம் பா சுவாமிநாதன், பன்னிசை சுவாமிநாதன், பன்னிரு திருமுறை சுவாமிநாதன், பண் சுவாமிநாதன், பாடல் சுவாமிநாதன், இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று ஞானசம்பந்தர் பாடியதைப் போல, இன்றைக்கு ஒரு ஓதுவா மூர்த்திக்கு நூற்றாண்டு விழா கண்டிருக்கிறது தமிழகம் என்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய வரலாறு. இதுவரை எனக்கு தெரிந்து ஓதுவா மூர்த்திக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடியதாக நினைவில்லை. இந்த அரங்கமே ஒரு களஞ்சியமாக இருக்கிறது. காலையில் நான் 7:30 மணிக்கு இந்த அரங்கத்துக்குள் வந்தேன். இப்பொழுது 6:30 மணி. இதுவரை எனக்கு ஒரு சோர்வோ உடல் களைப்போ பசியோ எதுவுமே எனக்கு தோன்றவில்லை. காரணம் என்ன என்று கேட்டால், தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயாவுடைய விழாவை, நூற்றாண்டு விழாவை கண்ணும் கருத்துமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய அன்பு சகோதரர் ஐயா திரு குற்றாலம் ஆறுமுகம் அவர்கள் இன்று காலை குற்றாலம் மிக அருமையாக பாடி நம் நெஞ்சையெல்லாம் அப்படியே இறை சன்னிதானத்தில் அழைத்து கொண்டு போய்விட்டார். நான் பிற்பகல் உணவும் போது நகைச்சுவையாக சொன்னேன், ஒரு பக்கம் பொற்றாலம் இன்னொரு பக்கம் குற்றாலம், இருவரும் நம்மை ஆட்கொண்டு விட்டார்கள் இந்த நூற்றாண்டு விழாவிலே என்று சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு அரும்பெரும் விழா இந்த விழாவிலே. இன்று காலை நடந்த ஒரு பெரிய அதிசயம் என்னென்று கேட்டால், அம்மையப்பர் நால்வருடன் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்களின் திருமேனி அபிடேக ஆராதனை நடைபெற்றது. அந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே குருமகா சன்னிதானம் உள்ளே வந்து விட்டார்கள். வந்ததும் பொதுமக்கள் எல்லோரும் எழுந்து நின்று சன்னிதானத்தை வழங்கி மகிழ்ந்தார்கள். அவருடைய ஆசி உரை முடிந்த பிறகு ஒரு 120 பேருக்கு மேல அந்த அரங்கத்தில் எழுந்திருப்பாங்க. 120 பேருக்கும் குருமகா சன்னிதானம் அவர்கள் மேடையில் அவர்களை வரவழைத்து ஒவ்வொருவருக்காக கையிலே திருநீர் கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு தர்மபுர ஆதீனத்தை குறித்த ஒரு சிறு அறிவிப்பு புத்தகம் ஒன்றும் கொடுத்து அத்தனை பேருக்கும் ஒரு 50 ரூபாய் புது நோட், புது சலவை நோட் பேங்க்ல இருந்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. 50 ரூபாய் ஒவ்வொருவருக்கும் வைத்து அந்த புத்தகத்தின் மீது 50 ரூபாய் நோட்டை வைத்து இந்த விபூதி பாக்கெட்டை அதில் வச்சு பெண்கள் என்றால் கையில கொடுத்தார், ஆண் மக்களுக்கெல்லாம் நெற்றியில் இட்டார். இந்த காட்சி என்ன நடக்கிறது இந்த ஊருக்குள், சென்னை மாநகர் தானா என்கிற ஒரு ஆச்சரியம் இருந்தது. அத்தனை பேரும் குருமகா சன்னிதானம் நேரடியாக வாழ்த்தினார். வாழ்த்தி அந்த வாழ்த்தரங்கம் எப்படி இருந்தது என்று கேட்டால், நிச்சயமாக இந்த பாராட்டரங்கத்தில் அந்த வாழ்த்தரங்கத்தை சொல்லாமல் நாம் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அரும்பெரும் காட்சியை காலையிலே இந்த அரங்கம் கண்டு மகிழ்ந்தது. உண்மையிலே இன்றைக்கு இந்த விழாவிற்கு வந்தவர் எல்லோருக்கும் நல்வாழ்வுதான். அதனால்தான் நல்வாழ்வு திருமண மண்டபத்தில் இந்த விழா நடைபெறுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அரிய காட்சி. எனக்கு உள்ளூர கவலை, திருக்குறள் கலைக்கலைஞம் கொடுத்த அண்ணா வரலையே, திருக்குறள் கலைக்கலைஞம் கொடுத்த பேராசிரியர் அரங்கராமலிங்கம் வரலையே, பன்னிசைக்கே தன் வாழ்க்கை கொடுத்த எங்கள் பேராசிரியர் கலைமாமணி டாக்டர் சாரதா அக்கா வரலையே, அவங்கெல்லாம் வாங்கலையே, அந்த 50 ரூபாய் நோட்டை வாங்கலையே அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கவலை, அப்படிப்பட்ட ஒரு கவலை. ஆனால் நான் அவர்கள் சார்பாக குருமகா சன்னிதானத்தை வேண்டிக்கும் பொழுது இவர்களெல்லாம் நீண்ட ஆயுளோடு வாழணும்னு நான் வேண்டிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான காட்சி காலை நடந்தது. நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா திரு குற்றாலம் கோ சுப்பிரமணிய ஓதுவார் அவர்கள் அந்த பாடலை பாடுகிற போது நெஞ்சம் உருகி போனது. அப்படியே மக்கள் யாருமே நாற்காலியிலே உட்கார்ல, அவர்கள் எல்லோரும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்தவைகளையெல்லாம் மறந்துவிட்டு இன்று வெளியே போகிற போது நேர்மறை எண்ணங்களோடு போகிற மாதிரி நம்முடைய ஐயா திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் எப்படி பாடினார். தர்மபுரம் சுவாமிநாதன் அண்ணா காலமாகவில்லை, அவர் நம்மோடு ஐக்கியமாகியிருக்கிறார், நம்மோடு கலந்திருக்கிறார் என்பதை இந்த பண்ணாராய்ச்சி அழகாக எடுத்துக்காட்டியது. என்ன அழகான பண். இந்த முன் வரிசை பாருங்க, பயமா இருக்கு. ஒரு பக்கம் திருக்குறள் கலைக்களஞ்சியம் பேராசிரியர் அரங்கராமலிங்கம், ஒரு பக்கம் கம்பன் கலைக்களஞ்சியம் சிவாலய மோகன்,
ஒரு பக்கம் பன்னிரு திருமுறை கலைக்களஞ்சியம் பேராசிரியர் டாக்டர் சாரதா நம்பி ஆரூரன், பன்னிரு திருமுறை விழா கலைக்களஞ்சியம் அண்ணா ஐஓபி சுவாமிநாதன் என்று எல்லாம் கலைக்களஞ்சியம். இந்த கலைக்களஞ்சியத்தின் மத்தியில் 19 வயதான சொல்வேந்தர் இல்லைங்களா, அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி எனக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணா 19 வயசுன்னு சொன்னப்ப அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா நான் இவர்களெல்லாம் தினம் என்னுடைய காலையில் 5:30 வைகரை பூஜையில் இவர்கள் பெயரை சொல்லி நான் வேண்டிப்பேன், ஒரு பூவை வைப்பேன். நடராஜ பெருமான் திருப்பார கமலங்களில் ஒவ்வொரு பெயரா சொல்லி ஒரு பூ வைப்பேன். அதிலே இந்த இப்போ நான் சொன்ன பெயரெல்லாம் அப்படியே வருவாங்க. எங்கள் மனிதனே யமாமணி ஐயா, சுவாமிநாதன் ஐயா அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரினா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கணம் வகுத்த ஒரு பெருந்தகை ஐயா அவர்கள், எங்கள் நீதியரசர் அவர்கள். எங்கள் நீதியரசர் தலைமையில் பேசும் பொழுதெல்லாம் நான் தமிழகத்தில் இருக்கதாவே நினைக்க மாட்டேன், எங்கேயோ எலிசபெத் மகாராணி அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் இருந்த மாதிரி நான் நினைப்பேன் அவர் தலைமையில் பேசும் பொழுதெல்லாம். அப்படிப்பட்ட பெண்மையை போற்றுகிற நல்ல உள்ளங்கள் இன்றைக்கு நம்முடைய தர்மபுரம் சுவாமிநாதன் அண்ணாவுடைய விழாவை மிக அருமையாக நடத்தியிருக்கிறார்கள். தர்மபுரம் பா சுவாமிநாதன் என்று சொன்னால் எனக்கு தெரிஞ்சு, நான் 6 படித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வயது 12, அரை நூற்றாண்டாக நான் அறிவேன் தர்மபுரம் பா சுவாமிநாதன் ஐயா அவர்களே, 50 ஆண்டு காலமாக அறிவேன். இந்த பனசை மூர்த்தி அண்ணா கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பேச்சாளரை கூப்பிட்டுட்டு முக்கியமான தகவல்லாம் அவரே சொல்லிடுவார். அப்போ எப்படி பேச்சாளர் சொல்லுவாங்க, இந்த இட்லிப்பானை கதை நான் வச்சிருந்தேன், நீங்கள் சொல்லிட்டீங்க, இதெல்லாம் சரியா, இதெல்லாம் சரியில்லை பாருங்க. ஏன்னா அந்த பணத்தை எண்ணுவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் நான் குன்றத்தூர்ல இருக்கேன், அதன் பிறகுதான் பொற்றாளம் அண்ணா வந்தாங்க அந்த பணத்தை எண்றதுக்கு வந்தாங்க. அதுல வந்து இன்னும் ஒரு சின்ன செய்தி, 14,30,000 இல்ல 14,30,813 ரூபா அதுல இருந்து. ஆமா, இப்ப அதெல்லாம் பெரிய வரலாறு கிடையாது. அந்த பெண்மணி, அந்த இல்லத்தரசி, வாழ்க்கை துணைவி, எப்படிப்பட்ட துணைவி தெரியுங்களா. அந்த திருமணம் 1 வாரத்துக்கு முன்னால என்னை அழைத்து கொண்டு போனார் என்னுடைய சின்ன மாமனார் தாமோதரன் முதலியார், என்னை அழைத்து கொண்டு போனார். அவர்கள்லாம் தர்மபுரம் அண்ணா வீட்டிலேயே படுத்து தூங்கி அங்கேயே எழுந்தவங்க, என்னை கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போன பொழுது தர்மபுரம் சாமி நான் அண்ணாவா கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு கேட்டேன். அப்ப அந்த பெண்ணே, அந்த மனைவியே என்கிட்ட பேசினாங்க, அவருக்கு பணிவிடை செய்வதற்காக நான் திருமணம் செய்து கொள்கிறேன். அவர் பணிவிடை, நான் இல்லத்து வாழ்க்கை துணைவியாக நான் வரல, வாழ்க்கை துணை நலம் நானே வள்ளுவன், அந்த துணை நலமாக நான் வந்திருக்கேன், மனைவியாக நான் வரவில்லை என்று அன்னியார்வர்கள் சொன்னபோது நெஞ்சமெல்லாம் உருகி போனது, கலங்கி போனது. அப்படி இது இல்லை பெரிய விஷயம், அந்த சேவையை இறுதி வரை செய்து எண்ணி பார்த்த 14,00,000 எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்லி, அது ஞானசம்பந்தன் புகழை பாடுகிற குன்றத்தூருக்கே போட்டோம் என்று சொல்லி, குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கே போட்டோம் என்று சொன்ன பற்றற்ற பெண்மணி, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்வீழாள் பெண், ஒரு பெண் பற்றத்தவளாக இருந்தா பாருங்க. நம்ம ஊர் பெண்ணாதான் முதல்ல இட்லி பானை திறந்து பார்த்துருப்பா, எவ்வளவுதான் இருக்குதுன்னு பார்க்கலாமே இல்லைங்களா, அந்த எண்ணம் இறுதி வரை இல்லை. அதனால்தான் பன்னிரு திருமுறை கலைக்களஞ்சியமாக, பன்னிரு திருமுறை இசை விற்பனராக அவர் பாடிய ஒவ்வொரு பாடலும் நெஞ்சமெல்லாம் பக்தி வெள்ளத்தில் நிறைந்து நாம் நம்மை மறந்து போகிறோம் என்று சொன்னால், வாழ்க்கையில் எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்களை விட்டு நேர்மறை எண்ணங்களை சம்பாதிக்க வேண்டும் என்பதை தர்மபுரம் பா சுவாமிநாதன் அண்ணா அவர்கள் தன்னுடைய பாடலிலே சொல்லி மகிழ்ந்தார்கள். தர்மபுரத்திலே, தர்மபுரம் என்ற ஞான பண்ணையில் விளைந்த ஒரு ஞான பயிர்தான் வணக்கத்திற்குரிய தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். அவருடைய சிறப்பை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். திருமுறை சகாப்தத்தை உருவாக்கினார், ஒரு சகாப்தம், ஒரு அருமையான பரம்பரையை உருவாக்கினார். இப்படித்தான் பயணி காலையில ஐயா பேராசிரியர் நல்லசீவம் அவர்கள் பாடுகிற போது கண்மூடி உட்கார்ந்திருந்தால் தர்மபுரம் சுவாமிநாதன் அண்ணா பாடுற மாதிரியே இருந்தது. எப்போ ஒரு 1 hour 15 minutes அவர் பேசினார், 1 hour 1.25 hours அவர் பேசினார். ஒவ்வொரு அந்த கம்பீர நாட்டை அவர் பாடும் பொழுது, சொற்றுணை வேதியின் அவர் பாடும்போது கண்ணை மூடி இருந்தால் அப்படியே தர்மபுரம் சுவாமிநாதன் அண்ணா பாடுற மாதிரியே இருந்தது. எப்படி அந்த கூடு விட்டு கூடு பாய்ந்து விட்டதோ இந்த உயிர் என்று நான் கேட்டேன் அவரிடத்திலே. அவர் மறைந்தார் என்று சொல்கிறோம், இல்லை அவர் மறையவில்லை, நல்ல சிவம் மூலமாக வாழ்கிறார். நம்முடைய வணக்கத்துறை ஐயா திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள் குரலிலே வாழ்கிறப்போ என்ன குரல், அவருடைய குரல் சிம்மக்குரல். அந்த குரலை கேட்டு நான் ஐயா சிவாலயம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஐயா எப்படிங்க ஐயா இவர் குரல் அப்படியே இளமை மாறாமல் இருக்கிறது என்று கேட்டேன். அந்த வலிமை, அந்த வேகம், அந்த விறுவிறுப்பு, அந்த சுறுசுறுப்பு, உள்ளத்தை கவருகிற கொள்ளை கொண்ட தெய்வீக இன்பம்,
அந்த இன்பத்தை எப்படி தர முடிந்தது என்று கேட்டால், தருமபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்களை வழிகாட்டியாக கொண்டதால் ஒரு திருமுறை சகாப்தம் உருவாகியது என்று சொல்லலாம். ஐயா அவருடைய உரையை பன்னிசை ஆராய்ச்சி மாநாட்டில் ராஜ அண்ணாமலை மண்டலத்தில் கேட்கிற பொழுதெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தருமபுரம் சுவாமிநாதன் அண்ணா பேசுற பன்னிசை ஆராய்ச்சி கூட்டத்தெல்லாம் நான் நேரடியாக போய் ராஜ அண்ணாமலை மண்டலத்திலே உட்கார்ந்து கேட்டிருக்கிறேன். இசைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று நிறைய பேர் என்ன கேட்பாங்க, நீங்க இசை படிக்கலையே ஆனா எப்படி இதை விரும்புறீங்க அப்படின்னு கேட்பாங்க. என்னை போன்ற ரசிகர்கள் இருக்கிறதுனாலதான் தர்மபுரம் சுவாமிநாதன் அண்ணாவுடைய புகழை உலகமெல்லாம் சொல்ல முடிகிறது. அதற்கு இசை படிக்க வேண்டாம், இசை உணர்வு இருந்தால் போதும் என்று நான் சொல்வேன். அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளை எல்லாம் அண்ணா கொடுத்துருக்காங்க. ஒரு முறை எங்கள் செல்லாமரிஸ் கல்லூரி, கிறித்தவ கல்லூரி, அந்த கல்லூரிக்கு அண்ணாவை அழைக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா எங்க கல்லூரி வந்து சமய நல் இணக்கத்துக்கு ஒரு உதாரணம். சமய நல் இணக்கம்னா அது செல்லாமரிஸ் கல்லூரி தான். அம்மா பத்மபூஷன் பத்மாசூரியன் அவர்களே எங்கள் மாணவி தான், எங்கள் செல்லாமரிஸ் கல்லூரி மேனாள் மாணவி தான். போகும்போது சொல்லிட்டு போனார்கள், உலகனையும் உங்கள் பேச்சை நான் கேட்க முடியலை, மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனார்கள். அப்போ நான் சொன்னேன், இதுதான் செல்லாமரியன் ஸ்டைல், சொல்லிவிட்டு போறோம் பார்த்தீங்களா, இதை கேட்க முடியலன்னு சொல்றேன் பாருங்க. அந்த பணிவு அன்பு, அந்த அன்பு கலந்த சமய நல்லிணக்கம் எங்கள் கல்லூரி கொடுத்திருக்கிறது. தர்மபுரம் சுவாமி நான் அண்ணா வீட்டு குன்றத்தூர் போனேன், அண்ணா நீங்க வந்து பாடணும் வாங்கண்ணா அப்படின்னு. உங்க பாடத்திட்டத்துல தேவாரம் இருக்கான்னு கேட்டாரு. இருக்குங்கண்ணா, திருச்சரகம், திருச்சாளல், திருவம்மானை மூணு வச்சிருக்கேன்ண்ணா, நீங்க வந்து பாடணும். ஐயான்னு சொல்ல மாட்டோம், அண்ணன் தான் சொல்லுவோம். ஏன்னா அவருக்கு வயசே ஆகக்கூடாதுன்னு எனக்கு ஆசை. ஏன்னா ஐயான்னு சொன்னா வயசாகிடும்ட்டு இல்லையா, நான் சொல்ல மாட்டேன், அண்ணன் தான் சொல்லுவேன். அண்ணா நீங்க வாங்கண்ணே, நீங்க நம்பினால் நம்புங்கள், இன்று நல்லசிவம் அவர்கள் பாடிய போது நான் செல்லாமரிசு ஓய்வு பெற்று விட்டேன், எப்படி நல்லசிவத்தை உள்ளே அழைத்து கொண்டு போவது என்று காலையிலிருந்து என்னுடைய சிந்தனைலாம் இந்த கல்லூரி வளாகத்திலே இருந்தது. அண்ணா வந்து பாடினாங்க பாருங்க, பிள்ளைகள் உட்கார்ந்துருக்கவங்கெல்லாம் மேரி மேரி சொரூபராமி இனம் இமாக்குலேட் மேரி மர்சி சொரூபராணி அவங்க தான் உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் தேவாரம் திருவாசகத்தை தர்மபுரம் சுவாமிநாதன் அண்ணா பாடுகிற போது அந்த குழந்தைகள் எப்படி தெய்வீக பக்தியோடு இருந்தார்கள் என்று கேட்டால், நான் சொல்ற இந்த செய்தி ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. நான் 32 வருஷம் இந்த கல்லூரியில் பேராசிரியரா இருந்தேன். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த செய்தி இந்த காட்சி நடந்தது. இதை வந்து ஒரு எஃப்எம்எம் சிஸ்டர், பிரான்சிஸ்கன் மிஷனரி ஆஃப் மேரின்ற அமைப்பை சார்ந்த ஒரு சிஸ்டர் அருட் சகோதரி தர்மபுரம் சுவாமி அண்ணா பாடலை உட்காந்து கேட்டாங்க. கேட்டுட்டு அவங்க தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க, நான் தேவார திருவாசகம் படிக்க ஆசைப்படுகிறேன், என்னை திருவையாறு இசைக்கல்லூரிக்கு அனுப்புமாறு வேண்டுகிறேன்னு எழுதி கொடுத்தாங்க. உடனே அவங்களுடைய தலைவர், இது எங்க போய் பர்மிஷன் கிராண்டட் தெரியுங்களா, ரோம், ரோம்க்கு போய் பர்மிஷன் கிராண்டட் வரணும். உடனே இவங்க எழுதி கொடுத்த கடிதம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு ரோம் போயிடுச்சு. அங்கிருந்து அவங்களுக்கு பர்மிஷன் கிராண்டட் வந்துச்சு, நீங்க படிக்கலான்னு. சிஸ்டர் அருண் சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் குன்றத்தூர் நான் கூட்டு போனேன், தர்மபுரம் அண்ணா வீட்டுக்கு கூட்டு போனேன். அண்ணாவுடைய ஆசீர்வாதத்தோடு திருவையாறு போய் 17 ஆண்டுகள் படிச்சாங்க, இசை படிச்சு தன் வாழ்நாள் இறுதி வரை, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் காலம் ஆகிட்டாங்க, தன் வாழ்நாள் இறுதி வரை அவங்க டேபிளில் தர்மபுரம் சுவாமிநாதன் அண்ணாவுடைய புகைப்படம் இருக்கும் இருந்து வாழ்நாள் இறுதி வரை தேவார திருவாசகம் பாடினாங்க. அத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் உட்கார்ந்து எந்தையர் தந்தை இறைவன்ற பொருளில் சிவபெருமானுடைய தேவார திருவாசக பாடல்களை கேட்டு அவர்கள் தெய்வீக ஞானத்தை பெற்றார்கள் என்று சொன்னால், எப்படி சமய நல் இணக்கத்தை உருவாக்கிவிட்டால் தேவார திருவாசகம் உலகமெல்லாம் பரவும் என்பதற்கு அண்ணா ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று. அப்படிப்பட்ட அற்புதமான நல்ல உள்ளம் கொண்ட தர்மபுரம் சுவாமிநாதன் அண்ணா அவர்களுக்கு இந்த தர்மபுரத்தில் உழைந்த இந்த ஞான பயிருக்கு வாழ்க்கை ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை, வாழ வேண்டும் நன்முறை, அதற்கு நமக்கு தேவை திருமுறை என்பதை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த அற்புதமான பண் ஆராய்ச்சி வித்தகர் யார் என்று சொன்னால் அவர்தான் நம்முடைய தர்மபுரம் சுவாமிநாதன் என்று சொன்னால் மிகையாகாது. இன்றைக்கு இந்த விழா இளைஞர் அரங்கம் பனசை அண்ணா மூர்த்தி அவர்கள் தலைமையிலே இளைஞர் அரங்கம் மிக அருமையாக நடைபெற்றது. 2 பெண்கள் 2 ஆண்கள் 4 இளைஞர்கள் பேசினார்கள். அரங்கத்தில் அமர்ந்திருந்த எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவென்று கேட்டால், அடுத்த தலைமுறைக்கு பொற்றாலம் அவர்கள் தேவார திருவாசகத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் என்கிற மகிழ்ச்சி எல்லாருடைய உள்ளத்திலும் இருந்தது என்று சொல்லி இந்த அருமையான இனிய விழாவிலே அடுத்து சொல்வேந்தரவர்கள் பேச இருக்கிறார்கள். அதற்கு முன்பு என்னுடைய இந்த மலரில் என்னுடைய வாழ்த்துறை ஒன்றை எழுதியிருக்கிறேன், நீங்கள் ஓய்வாக படியுங்கள். அதில் கடைசியில் ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன், அதை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இறை உணர்விலே பிறந்து இறை உணர்விலே வளர்ந்து
தன் வாழ்நாளை பயன் நாளாக ஆக்கி கொண்ட பெருமையுடையவர் நம் ஐயா தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள். இவர் குரல் ஒலித்த அட்ட வீராணங்கள் யாரும் மறந்துவிட முடியாது. அதை கொடுத்துருக்கேன், அட்ட வீராணங்கள் எட்டும் கொடுத்துருக்கேன். திருக்கண்டியூர் பிரம்மன் சிரம் கொய்த இடம், திருக்கோவிலூர் அந்தகாசுரனை சங்கரித்த இடம், திரு அதிகை திருபுரத்தை எரித்த இடம், திருப்பதி புலியூர் தக்கன் சிரம் கொய்த இடம், திருவிற்குடி கலந்தா அசுரனை சங்கரித்த இடம், வழுவூர் யானையை உரித்தது, திருக்குறுக்கை காமனை எரித்தது, திருக்கடவுர் யமனை உதைத்தது. இப்படி அட்ட வீராணங்களின் நாளும் செந்தமிழில் இசைப்பாடி இறைவனின் திருவுள்ளத்தை ஆட்கொண்ட பெருந்தகை ஐயா தெய்வத்திரு தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள். இவரின் நூற்றாண்டு விழா வாழ்க்கையில் கல்வெட்டில் பொறிக்கப்பட வேண்டிய விழா என்று சொல்லி இந்த அருமையான விழாவை நடத்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அந்த நல்ல உள்ளங்களின் பொன்னார் திருவடி கமலங்களுக்கு என்னுடைய நன்றிகள் அந்த வணக்கம் தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் உலகநாயகி பழனி அவர்கள் தமக்கே உரிய வகையில் அவர்களுடைய தர்மபுரத்தாருடைய சிறப்பை எல்லாம் விரித்து சொன்னார்கள். ஒரே ஒரு ஆதங்கம் பட்டார்கள், இந்த இட்லி பானையை நான் வச்சிருந்தேன், இட்லி பானையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. நான் எடுத்ததுக்கு காரணம் காலையிலேருந்து யாராவது எடுப்பாங்களான்னு பார்த்தேன், யாரும் எடுக்கல. இன்னொன்று, தர்மபுரத்தாருடைய நிகழ்ச்சியை சொல்கிறதுக்கு இது ஒன்று தான், நாள் முழுது சொல்லிட்டுருக்கல, இவ்வளவு நிகழ்வுகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. நான் தர்மபுரத்தாருடைய பாடல்களை பாடி எங்கள் திருப்பணந்தால் உற்சவத்தின் போது ஏறக்குறைய அருணந்தி சுவாமிகள் இருக்கிற காலம், அதற்கு பின்னாலே இப்போ இருக்கிற எஜமான் சுவாமிகள் வந்த காலம் கூட, அவங்க திருப்பணந்தால் செஞ்சடையப்பர் திருக்கோயிலினுடைய உற்சவத்தில் அவர்கள் பாடல் இல்லாமல் வீதி உலம் இருக்கார். என்ன நினைத்து பார்க்கிறேன், பனசி அருணா அவர்கள், அவர்களுடைய தந்தையார் பனசி அருணாவுடைய தந்தையார் எங்கள் தமிழ் கல்லூரியிலேயே வீணை பேராசிரியர், வீணை பேராசிரியர். கொஞ்ச நாள் அப்பா சொன்னாங்க அவருக்கு வீணை வாசிப்புப்பான்னு சொன்னாங்க, கொஞ்ச நாள் வாசித்தாங்க, அதுக்கப்புறம் தமிழ் பக்கம் வந்துட்டாங்க. அப்படி அவர்கள் எங்கள் உற்சவத்தின் போது ஐயா அவர்கள் இரவு வீதி வலம் வருகிற போது ஐயா அவர்களுடைய தலைமையில் ஏறக்குறைய ஒரு 10 ஓதுவா மூர்த்திகள் வலம் வந்து பாடிக்கொண்டு வருவார்கள். சுவாமியை நிலப்படுத்தின பிறகு கூட 3 மணி நேரம் அதில் ஆகும். என்ன சிறப்பு என்றால், அதுவே ஒரு பெரிய நிகழ்ச்சி போல அந்த திருப்பணந்தாளில் நாங்கள் சுற்றி 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 இருந்து அதை கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம். என்னென்னா, ஒவ்வொரு வீட்லேயும் என்ன, அவங்க வருகிற போது அந்த ஓதுவா மூர்த்திகளுக்கு நான் கற்கண்டு பால் கொடுக்கணும், நான் சுக்கு பால் கொடுக்கணும், நான் டிஃபன் கொடுக்கணும்னு போட்டி போடுவார்கள். நம்முடைய ஐயா அவர்கள் 10 நாளைக்கு வகுத்து கொடுத்துருவாங்க, நீ இன்னைக்கு போடு, நீ இன்னைக்கு போடு, இன்னைக்கு போடு. அப்படியெல்லாம் கேட்டு மகிழ்ந்த நாங்கள், நானும் பனசி அருணா அவர்களும் அவருடைய பாட்டை உற்சவத்தின் போது பல ஆண்டுகள் கேட்டிருக்கிறோம். ஆனால் சென்னையிலே இருக்கிற பெருமக்களுக்கு பெரிய வாய்ப்பு, நம்முடைய பொற்றாலம் முதற்கொண்டு அவர்களோடு வாழ்க்கையோடு வாழ்க்கையாக இணைந்து அவர்களை உறவு கொண்டாடுகிற அளவுக்கு ஒரு பேறு பெற்றவர்கள் தான் இங்கே பொற்றாலம் அவர்களும் அவர்களை சார்ந்திருக்கிறவர்களும். அப்படி திரு பொற்றாலம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை எப்படி செய்தார்னு எனக்கு தந்து, கொஞ்சம் கூட தாட்சண்யம் இல்லாமல் நம்முடைய சிவா சிவாலயம் மோகனோடு இணைந்து இதை மிகப்பெரிய அளவுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவர்களுடைய பேர் நிற்கிற அளவுக்கு இந்த 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 விழாவை கொண்டாட வேண்டும், அவர்கள் உள்ள கிடக்கையோடு அதை கையில் எடுத்தார்கள். சில கேள்விகள் கூட வந்தது, சில பெரிய இடத்தில் கூட கேள்வி வந்தது, இதற்கு முன்னாலே ஒரு ஓதுவாருக்கு 100 ஆண்டு விழா கொண்டாடியது உண்டா?
இதற்கு பின்னாலே கொண்டாடு. நாங்கள் சொன்னோம், இதற்கு முந்தியும் இல்லை, இனி அப்படி கொண்டாடுகிற வாய்ப்பும் இல்லை என்று சொன்னோம். அந்த அளவுக்கு ஓதுவார் உலகத்திலே சிகரமாக விளங்கியவர்கள் தான் நம்முடைய ஐயா அவர்கள். அவர்களை பற்றி சொல்லுவதற்கு ஏறக்குறைய அவர்களுடைய பாட்டு திறமையோடு மட்டுமில்லாமல் வாழ்ந்து காட்டிய விதியை வாழ்ந்து காட்டிய வகையில் எண்ணற்ற செய்திகளை சொல்லுவதற்கு அவருடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி சாலச் சிறந்த தகுதியான ஒரு பெரிய மகானுக்கு எடுக்கிற இந்த நூற்றாண்டு விழா என்கிற திருப்தியோடு இந்த விழா செல்லுகிறது என்ற மன மகிழ்ச்சி எங்களுக்கெல்லாம் இருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய பாராட்டுரை வழங்கியவர்களெல்லாம் எத்த அருமையாக அதை இங்கே வழங்கியிருக்கிறார்கள்.